கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மகத்தான வணக்கம். தமிழ் மொழியில எழுந்த உலக பொதுமுறை தான் நம்ம திருக்குறள். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா இல்லைங்களா? மனித இனத்தை நிறம், மொழி, இனம், சமயம் இப்படின்னு அடையாளப்படுத்தாம பிரிக்காம பார்த்து உணவு, உடை, பாரம்பரியம், பண்பாடு, அறம், ஒழுக்கம் இப்படின்னு இணைக்கிற பரிமாணங்களால் இணைக்கப்பட்ட ஒரு மாட்சி மிக்க ஒரு நூல் தான் நம்மளோட திருக்குறள். கண்டிப்பா நீங்க எல்லாரும் ஒத்துக்குவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருக்குறள் என்ன தெரியுங்களா? குறள் எண் 786. முக நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு. குறள் எண் 786. முக நக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அக நக நட்பது நட்பு. அதாவது முகத்தின் மலர்ச்சியால் வருவது இல்லைங்க நட்பு, உள்ளன்பு கொண்ட மலர்ச்சியால் வர்றது தான் நட்பு, சீரிய நட்பு அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் அவர்கள் சொல்றாங்க. இப்போ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர்றதுனங்க நட்பு. முகத்தை பட்டு பார்க்கறதுனா அது நட்பா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்காது. அகத்திலிருந்து வரணும், உள்ளார்ந்து வரணும் இல்லைங்களா? உதட்டரால மட்டும் இருக்கிறது நட்பு கிடையாதுங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர்றது தான் நல்ல நட்பு. அதே மாதிரி ஒரு நல்ல நண்பன் 100 புத்தகங்களுக்கு சமம் சொல்லுவாங்க. கண்டிப்பா நட்பு அப்படிங்கிறது சிரிச்சு மகிழ்வதற்காக கிடையாதுங்க, தவறும் பொழுது இழிச்சு கூறுவதற்காகவும் தான். இப்ப நட்பு அப்படின்னாலே கொண்டாட்டம் ஆட்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்ல. இப்போ ஒரு வெள்ளைக்காக்கா பறக்குது அப்படின்னு சொன்னா நண்பன் என்ன பண்ணணும்? இல்லப்பா, இந்தியால கருப்பு காக்கா தான் பறக்குது அப்படின்னு சொல்லணும். இல்ல இல்ல, அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமாம் போட்டானா அவன் கண்டிப்பா நல்ல நண்பனா இருக்க முடியாது. நல்ல நட்பை பொருள் கொடுத்தாலும் கொள்ளுக, தீ நட்பை பொருள் கொடுத்தாலும் தள்ளுகன்னு சொல்வாங்க. அதை விட கவிஞர் வைரமுத்தவர்கள் சொல்வாங்க, 100 மருத்துவர்கள் செய்ய முடியாத சிகிச்சையை ஒரு நண்பனின் ஆறுதல் கொடுத்து விடும் அப்படின்னு சொல்வாரு. கண்டிப்பா. அதே மாதிரி கசாலி அப்படிங்கிற ஒரு மாமேதை என்ன தெரியுங்களா சொல்றாரு, நட்பை 3 வகையா பிரிக்கிறாங்க. முதல் வகை நட்பு என்ன அப்படின்னா உணவு அப்படின்னு சொல்றாரு, அது எப்பொழுதும் நமக்கு தேவை அப்படிங்கிறாரு. இரண்டாவது வகை நட்பு என்ன தெரியுங்களா, மருந்து, எப்போதாவது தேவைப்படுவாங்க அப்படிங்கிறாரு. மூன்றாவது வகை நட்பு என்ன தெரியுங்களா, நோய், அது எப்பவுமே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி என்ன சொல்லுவாங்க, தேர்ந்தெடுக்கும் நிறம் தான் உன்னை காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னையே காட்டும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நீ யாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு உன்னுடைய நண்பனை சொன்னாலே நீ யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் நினைக்கிறேன். நான் நட்பு ரொம்ப வலிமையானது, புனிதமானது, ஆழமானது, அழுத்தமானதுங்க. அதை விட இன்னும் சிறப்பா சொல்லணும்னா மழை நீர் போல இயற்கையானது, சுத்தமானதுங்க. பெற்றோர் மற்றும் உறவுகளுக்கு வந்து நம்ம தேர்ந்தெடுத்தலாம், நட்பை தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும். பெற்றோரை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, ஒரு பிள்ளைகள் இவங்க தான் வேணும்னு நம்ம பெற்றுக்க முடியாது, ஆனால் நட்பை இவங்க தான் அப்படின்னு சொல்லி நம்ம தேர்ந்தெடுக்கலாம். ஒரு வீட்டுக்கு எல்லை இருக்குங்க, ஊருக்கு எல்லை இருக்குங்க, நாட்டுக்கு எல்லை இருக்குங்க, ஆனால் நட்புக்கு மட்டும் எல்லையே இல்லைங்க. அந்த பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பள்ளியிலாக இருக்கட்டும், ஒரே பள்ளி சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரே அலுவலகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஒரே பேருந்தில் பயணம் செய்வர்களாக இருக்கலாம், ஒரே ரயில் பயணங்களில் செய்வர்களாக இருக்கலாம், எங்கே எப்படியோ எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், ஒருவேளை இங்கே நண்பர் இருப்பாங்க, வெளியூரில் இருப்பாங்க, வெளிநாட்டில் இருப்பாங்க, எப்படி இருந்தாலும் அவங்க நம்ம நண்பர்கள் தானேங்க. அப்படி கூட உறவு இருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் உண்மையான அன்பாக இருப்பாங்களா இருக்காங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்கணுங்க. சங்க காலத்தில் கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையார் இவங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டதே கிடையாதுங்க. இப்போல்லாம் நம்ம பொருள் கொடுத்தாதான் நட்பு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, பரிசு பொருள் கொடுத்தாதான் நட்பு, என்னை வந்து பார்க்கணும், எனக்கு நீ பேசலை, நான் உனக்கு பதில் போட்டேன், நீ எனக்கு பதில் போடலை, நீ என்னை கண்டுக்கவே இல்லை, நான் அழைப்பேசியில் அழைச்சேன், என்னோட அழைப்பை நீ ஏற்றுக்கல, இப்படியெல்லாம் நம்ம சண்டை போடுறோம் இல்லைங்களா? ஆனால் கோப்பெருஞ்சோழனும் பிசுராந்தையாரும் ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டதே கிடையாதுங்க. கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையாரோட அன்பையும் தமிழையும் தமிழ் ஆர்வத்தையும் எல்லா இடமும் பறைசாற்றிக்கிட்டே இருந்தாரு கோப்பெருஞ்சோழன். அதே மாதிரி தாங்க பிசுராந்தையார் அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா கோப்பெருஞ்சோழனுடைய கொடை வள்ளல், ஆட்சி முறை, அவருடைய சிறப்புகள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே பார்த்துக்கிட்டது கிடையாது, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் போகும்பொழுது, சாலையில போகும்போது கூட, நான் பிசுராந்தையா அப்படின்னு சொன்னா பிசுராந்தையர்களா, எங்களுடைய மன்னன் உங்களை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி பிசுராந்தையரை கேட்டா கோப்பெருஞ்சோழன் வந்து பிசுராந்தையரை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா உண்மையான அன்பு பாத்தீங்களா, நாமும் நல்ல நண்பர்களா இருப்போம், நமக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, நாமளும் ஆத்மார்த்தமான நண்பர்களா இருப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிலட்சுமி ராம்சங்கர். நன்றி, வணக்கம்.